ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. நம்ம டாஸ்மேனியா ட்ரிப் போனோம் இல்லையா, அதோட பார்ட் டூ வீடியோ. அதை பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மைன் பண்ண இடம் தான். தங்க சுரங்கம் இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து அதை யாரும் பண்ணுறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்போ ஹெரிட்டேஜ் சென்டராக வச்சுருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா அப்படின்னாலே சில விஷயங்களுக்கு ஃபேமஸ் ஆனது தான், அதில் ஒன்று தான் வந்து ஒயின். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க, ஃபுல்லாக கிரேப்ஸ் தோட்டம் தான். அதே மாதிரி பால், இங்கே வந்து நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஒரு மில்க் ஸ்வீட் கூட உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது ஆஸ்திரேலியாவுக்குள்ளே, ஏன்னா இங்கேயே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு ப்ரூஃப் தான் இது. இங்கே வந்து ஃபார்மிங் நடந்துட்டுருக்கு, ஸோ கவ் ஃபார்மிங், ஷீப் ஃபார்மிங், அந்த மாதிரி இதெல்லாமே ஃபார்மிங் லேண்டு தான். ஸோ நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு ஒரு 1 hour தான் இந்த சென்டர் இருந்துச்சு. இது பேர் வந்து பேக்கன்ஸ்ஃபீல்ட் மைன் அண்ட் ஹெரிட்டேஜ் சென்டர். இது போய் பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனோம்னா என்னென்னலாம் பார்ப்போமோ அந்த மாதிரி தான். மோஸ்ட்டாக எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸாக இருக்கும், ப்ளஸ் லோக்கலி ப்ரொடியூஸ்டாக இருக்கும். அங்கே என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா இந்த மெஷினரி செக்ஷன் தான். இது வந்து இந்த கோல்டு தோண்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்டும் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டில் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது, பட் அவங்க வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் குட் கண்டிஷனில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான், இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இருந்துச்சு, நீங்கள் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து இப்பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. இது என்னென்னா 2006 வந்து இங்கே ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு. அது ரொம்பவே சேட் ஸ்டோரி தான், அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை. அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுருந்தாங்க, எப்படி உள்ளே போய் அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் டெமோ மாதிரி. இது உள்ளே போய் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உள்ளே போனப்போ அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. நார்மலாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது இப்படி இருந்தது. இன்னும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாட்டிட்டு உள்ளே போய் எப்படி அதை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது.
ஸோ இது உள்ளே போய் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே போய் தோண்டி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எப்படி அப்படின்னு நினச்சே பார்க்க முடியல. இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த கல்லெல்லாம் சரிஞ்சு உளுந்து அந்த டிசாஸ்டர் நடந்துருக்குது. இதை முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டெமோ மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக மைன் பண்ணுறவங்க உள்ளே எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் உட்கார்ந்து அந்த பாறையிலலாம் நிறைய அந்த கோல்டு துகள்கள் மாதிரி தான் இருக்குது, குட்டி குட்டியாக. அதை வந்து உடச்சி அந்த பாறையெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது அப்படியே டெமோவாக வச்சுருந்தாங்க. இப்படி தான் உள்ளே உட்காந்து அங்கங்கே மைன் பண்ணுறாங்க, அந்த வெடியெல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டப் வச்சுருந்தது நல்லாவே இருந்தது. நம்மளுக்கு விஷுவலாக இப்படி தான் இருந்திருக்கும், இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குங்கிறதுனால சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு டெமோ மாதிரியே வச்சுருந்தாங்க. நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி 2011 வரைக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு. 2011 தான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃப்ளட்டு மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மைனிங்கை. இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாறையெல்லாம் தோன்றுறாங்கல்ல, அதை வந்து இதில் எடுத்து லைக் ட்ரெயின் போகிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய பேஸ்கெட்டில் வந்து அனுப்பி அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிணறுல தண்ணி இறப்போம்ல, அதே கான்செப்ட்லேயே வந்து ஆனால் கீழே வந்து மைனஸ் வந்து மைன் பண்ணி அந்த கொடுக்குற அந்த கோல் ராக்கு அதெல்லாம் வந்து இது வழியாக அனுப்பி வெளியில் எடுத்துக்க சொல்கிறது. இந்த மாதிரி கான்செப்ட் ஒரு பீரியடில் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு வந்து இங்கேயே உருக்கி அதை தனியாக பிரித்து எடுக்கிற அந்த ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய அந்த ஸ்டோன்ஸில் வந்து நம்ம அந்த ஆக்சுவல் கோல்டெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஓர் சாம்பிள்னு வச்சுருக்காங்கல்ல, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படின்னு தெரியல. இதுதான் வந்து இங்கே மைன் பண்ணி எடுக்கிறது டாஸ்மேனியாவில். இந்த ஒரு ராக்லையும் இடையில ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக ஒரு தூள் மாதிரி அந்த கோல்டு இருக்குது. இதை வந்து இதை பிரித்து கோல்டை எடுத்து நம்மளுக்கு ஜுவல்லெல்லாம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஏன் இந்த கோல்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடல் பொம்மை. இந்த மாடல் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹேர் ட்ரையருக்கு வந்து ஒரு ஆட் மாதிரி விளம்பரம் அப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1975 நடந்திருக்கு. 1975 ஹேர் ட்ரையர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த மைனர்ஸ் அடியில் மைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிஃபோன் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து ஒரு எவல்யூஷன் நடக்கும்போதும் அதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த மைனர்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. எடுத்து பேசுங்க.
அதுக்கப்புறமா எப்படி டெலகிராம் கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருந்துச்சு. அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கறதுனால தான் பழசெல்லாம் ஞாபகம் வருது, இது மாதிரி வச்சுருக்கிறதுனால இல்லைன்னா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதே தெரியாமல் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆப்பிள் வந்து எப்படி அந்த கிரேடு பார்த்து சைஸ் பார்த்து வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இது எக்யூப்மெண்ட்டாக இப்போல்லாம் வந்துடுச்சு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த மாதிரி உடனில் செஞ்சு எல்லாமே அந்த அதாவது இப்போ நடக்கிற வேலை அப்பயுமே நடந்திருக்கு, ஆனால் வேறு மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நடந்திருக்கு. இங்கே பார்க்குற எல்லாமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸு, இது ஃபுல்லாக உட்டுலேயே பண்ணது தான். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இதில் இருக்கிறதுல எல்லாமே வந்து டாஸ்மேனியாலேயே இருக்கிற மரத்துலேருந்து பண்ணது தான். சிலது வந்து பக்கத்து ஸ்டேட்ஸ்லேருந்து, ஆனால் ஆல் ஓவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட்டுலேருந்து வந்து இந்த ஹேண்டில்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி இருந்துச்சு. எதுக்குன்னா அந்த மைன் பண்ணுறவங்களோட ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஹாஸ்டல் மாதிரியான ஒரு செட்டப்பு. இங்கே பாருங்கள், இது வந்து அயன் பாக்ஸு. அயன் பாக்ஸ்னு இது ஃபுல்லாகவே அயன், அதை தூக்கவே முடியல, அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இப்போ யூஸ் பண்ணுற எல்லாமே அப்போவுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு கிட்ஸுக்கு தனியாக ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அப்போவே வச்சுருக்காங்க. இது வந்து அயன் பாக்ஸ் தான், அடுத்தடுத்த எவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மார்னிங்கே சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கேயே நாங்கள் பக்கத்தில் பார்க் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்க வந்த இடம் தான் இந்த சீ ஹார்ஸ் ஹேபிடேட் இடம். இது வந்து டாஸ்மேனியாவில் தான் இங்கே நிறைய சீ ஹார்ஸ் வந்து ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ல்டு லெவலில் ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் சீஹார்ஸ் பார்க்க முடிஞ்சுது. நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரியில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இங்கே தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டு வைட் நிறைய ஷிப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இது வந்து 0 to 2 months உள்ள சீஹார்ஸு. இவங்க பாருங்கள் எப்படி அதை வளர்க்குறாங்க அப்படின்னு, ஒரு ஒரு டப்புலையுமே ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் சீஹார்ஸ் வச்சு. இது குட்டியாக இருக்கும்போது நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, தனித்தனியாக டேங்கில் விட்டு வச்சுருக்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு ஒரு இப்போ இது 0 to 2 months, அடுத்தது 2 to 4 months உள்ளது, அடுத்தது 4 to 6 months உள்ளது, அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சீ ஹார்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி பலூன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீ ஹார்ஸ்லாம் வந்து பாட் பெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டு மாதிரி இருக்குல்ல, பெல்லி இல்லாதனால போல இருக்குது, பாட் பெல்லி பால் ரூம்னு சொல்லி இங்கே நிறைய ப்ரீட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அது மாதிரி இந்த குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது நம்மளோட கை மாதிரியே அதுக்கு ஹேண்ட்ஸும் இருக்குது, அதனால இதை ஹேண்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க போல். குட்டி குட்டியாக கை மாதிரி இருக்குது, அது தெளிவாக தெரியுதான்னு தெரியல. இந்த ஃபிஷ்ஷுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டப்பு ஃபுல்லாக வந்து சீஹார்ஸ் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே அக்வாரியம் மாதிரி டேங்க் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஷார்க் எக்கு, அந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் ஷார்க்கோட எக்கு. இது வந்து லாப்ஸ்டர்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு டேங்க் ஃபுல்லாக. இது வந்து அக்வாரியம் மாதிரியும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தாங்க. மெயினாக இதில் வந்து சீஹார்ஸ் தான் ப்ரீட் பண்ணுறது தான் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய இருந்தது. நம்ம தனியாக அக்வாரியம் போய் பார்க்கணுன்னா அதுவும் அதர் சைடு இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து இந்த சீஹார்ஸ் ப்ரீடிங் பார்க்கலாம் அப்படின்னு. இது வந்து ஆக்டோபஸ் வச்சுருந்தாங்க, அது மாதிரி அங்கங்கே நிறைய வச்சுருந்தாங்க. இதை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம்.
இதுக்கப்புறமா வந்து நாங்கள் மற்ற நாள் கவர் பண்ணது பார்த்தா பொட்டானிக்கல் கார்டன் போனோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் மைல் போனதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் பார்க்குறது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏறி பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சிட்னிக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சிட்னி போகிறதுக்காக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் அந்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்லலாம் பார்த்தா நம்மளால் ஃப்ளைட்டை பார்க்கவே முடியாது. இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுற அந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும்தான் ஓகே நம்ம ஃப்ளைட்டில் என்டர் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி பெருசாக பெரியவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பெருசாக தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக நடந்துகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து டாஸ்மேனியா சின்ன இடங்கிறதுனால இங்கே வந்து நம்மளால் ஃப்ளைட்டை டைரெக்டாகவே பார்க்க முடிஞ்சுது. ஓல்டு ஸ்கூல் மெத்தட் மாதிரி நம்ம அதில் ரேம்ப் வச்சு நம்ம பார்த்து ஏறுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் வர்ஜின் ஆஸ்திரேலியாவில் புக் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து சிட்னிக்கு. அப்புறம் சிட்னிலேருந்து பர்த் போகிறதுக்கு வந்து குவான்டஸில் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறி சிட்னி போய் இறங்கியாச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.